Hi friends, welcome to Tamil G channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா octal to hexadecimal conversion பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல பார்த்தோம்னா octal ல இருந்து அதாவது இந்த octal வேல்யூ கொடுத்திருக்காங்க hexadecimal வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. வேல்யூ பாருங்க 756.603. சோ இந்த இடத்துல fraction integer part கொடுத்திருக்காங்க, fraction part கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு வந்து hexadecimal ல கன்வர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம பைனரியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 பிட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தம் இத்தனை ஸ்டெப் இருக்குது, மொத்தம் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல்னால் 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க வேல்யூக்கு வந்து ஆக்டல் டு பைனரியாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 4 பிட்ஸாக வந்து நம்ம குரூப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய அந்த 4 பிட்ஸ்க்குரிய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள் கொடுத்துருக்க நம்பரை நான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 756.603. ஓகேவா? ஸோ இதை வந்து ஆக்டல்லேருந்து பைனரியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள் 3 டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஆக்டலுடைய வேல்யூ என்னது, ஆக்டலுக்கு வந்து நம்ம எத்தனை பிட்டாக எடுத்துக்குவோம், 3 பிட்டாக எடுத்துக்குவோம். ஸோ 3 பிட்டாக எடுத்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 7 வேல்யூ பாருங்கள் 111, 5 பார்த்தோன்னா 101, 6 பார்த்தோன்னா 110, 6 பாருங்கள் 110. ஸோ 0 000, 3 வந்து 011. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிளர் காலம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஆக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்கும். ஸோ அந்த மாதிரி எழுனா தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து ஆக்டல்லேருந்து பைனரி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் பண்ணுறோம். நம்ம 4 பிட்டாக நம்ம குரூப் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம இன்டிஜர் பார்ட்டு, ஃப்ராக்ஷன் பார்ட்டு, பாயிண்டில் நம்ம ராடிக்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா கொஷின் நம்ம எப்படி எழுதணும், இந்த டிரெக்ஷன் இந்த டிரெக்ஷனில் தான் வந்து நம்ம குரூப் பண்ணுவோம். ஸோ நம்ம குரூப் பண்ணும்போது இது 4, அதாவது 0111 நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். 4 பிட்ஸாக நம்ம வந்து குரூப் பண்ணுவோம். ஏன் 4 பிட்ஸாக நம்ம இந்த இடத்துல குரூப் பண்ணுறோம்னா கேட்டிருக்கிறது வந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 பிட்டாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். 0111 மீதி என்ன இருக்குது, 0111. ஸோ இந்த இடத்துல எழுதியாச்சா, மீதி வந்து 1 இருக்கும். ஸோ நம்ம வந்து 3 0 நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 3 0 இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன, இதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம 4 பிட்ஸாக வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஸோ செப்பரேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. எல்லோரும் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செப்பரேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 000 நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது இது வரைக்கும் முடியுதா, அதே மாதிரி 0001 இது வரைக்கும் முடியுதா. ஸோ 1 மட்டும் தான் இருக்கும், மீதி 3 டிஜிட் இல்லை. ஸோ 3 டிஜிட்க்குரிய வேல்யூ நம்ம எடுத்து போகிறோம். 000 எடுத்து போகிறோம். போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, இந்த இடத்துல C18 கிடைக்குது. அதே மாதிரி இன்டிஜர் பாட்டில் 1EE கிடைக்குது. இந்த 1EE எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 1க்குரிய வேல்யூ, இதுக்கப்புறம் பாருங்கள் 1110 வேல்யூ பார்த்தோன்னா இ, அதாவது 14th நம்பரை தான் நம்ம வந்து நம்ம இயாக நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா 14. ஓகேவா? இ. அதுக்கப்புறம் இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா இ, இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா சி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம டேபிளர் காலம் நீங்கள் அதிகமாக நீங்கள் போட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஆக்டல்லேருந்து நம்ம ஹெக்ஸாக்கு எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள், கொடுத்துருக்க வேல்யூக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், 1EE.C18. ஓகேவா? மொத்தம் 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.